ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை அடித்து காலி பண்ணி ஃபைனல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய ஒரு கனவோடு வந்து ஆப்கானிஸ்தான் அணி வந்து செமிஃபைனலை வந்து எதிர்கொண்டிருப்பாங்க. பட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக வரல. ரிசல்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவராக வரல அப்படிங்கிறதையும் தாண்டி ஆப்கானிஸ்தானை நிறையா நம்ம இந்திய ரசிகர்களுக்கெலாம் வந்து பிடிக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடைசி வரைக்கும் வந்து போராடுவாங்க, டஃப் கொடுப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக வந்து விட மாட்டாங்க, ஒரு போராடி தான் வந்து தோப்பாங்க. ஸோ அதனால தான் ஆப்கானிஸ்தான் டீம் எல்லாருக்குமே பிடிக்கும், இந்தியன் ஃபேன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த செமிஃபைனல் அப்படிங்கிறது ரொம்ப டம்மியாக முடிஞ்சிருக்கும். ஒரு 100 ரன் கூட வந்து அடிக்கலை, 59 ரன்கள் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. ஒரு 20-20 அப்படிங்கிறப்ப 40 ஓவர் போடணும். பட் இந்த மேட்ச் வந்து 20 ஓவர்லேயே முடிஞ்சிருச்சு மொத்த மேட்சுமே. அப்போ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பெரிய ஒரு படுதோல்வி. இதுக்கு வந்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கவே வேணாம். பேசாமல் வந்து அவங்க வந்து செமியே வராமல் போயிருந்தால் கூட ஓகே தானே வச்சுக்கோங்க. செமியில் வந்து இந்த மாதிரி மோசமாக தோற்றதை அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியலை. அந்த மாதிரி சூழலில் வந்து ரஷித் கான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து அவர் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு, நல்லா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஏன்னா ஐபிஎல்ல வந்து மேக்ஸிமம் வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே இங்கே வந்து நம்ம பிளேயர்ஸ் கூட வந்து நல்லா நட்பில் இருக்க காரணத்தினால ரஷித் கான் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், உங்களால் வந்து முடியும், நீங்கள் வந்து கப்பு வாங்கணும், தோனிக்கு பிறகு வந்து இந்தியாவுக்கு கப்பு வாங்கி கொடுத்த பெருமை உங்களுக்கு வந்து கிடைக்கணும், நல்லா ஆடுங்க, ஸோ நாட்டுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அடிச்சாடுறீங்க, உங்களை மாதிரி ஒரு பிளேயர் கேப்டன் கிடைக்கிறது வந்து கஷ்டம், ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நம்ம டீம் தோற்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சோகத்தோடவும் வந்து இருந்திருப்பாரு. அப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்க, பார்த்துக்கலாம், அடுத்த டூர்னமெண்ட்டில் இதோட இன்னும் பெஸ்ட்டாக வந்து கொடுங்க, உங்களால் வந்து முடியும், நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க கிரிக்கெட்டை, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இதில் ப்ராசஸ் தான் வந்து முக்கியம், வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான் அப்படிங்கிற மாதிரி ரோஹித்தும் வந்து ரஷித்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. நன்றி.